ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த அஃபிஷியல் யூடியூப் பேஜ் ஆஃப் எவரெஸ்ட் ஐஎஸ் அகாடமி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏப்ரல் 10, 2020 ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் வந்துட்டு யூபிஎஸ்சி டிஎன்பிசியோடைய ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் ஆர்டிக்கல் எடிட்டோரியல் வந்தது பார்த்திங்கன்னா இன் டைம்ஸ் ஆஃப் நீடு. ஸோ பேசிக்கலாக பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிக்கலில் வந்துட்டு இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பில் வந்துட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு இப்போ க்ரூஷியலாக வந்துட்டு இந்த ஹைட்ராக்சி குளோரோக்வினைன் அப்படின்ற ட்ரக், இது வந்துட்டு ஒரு ஆன்டி மலேரியல் ட்ரக் தான். அதாவது வந்துட்டு மலேரியாவுக்கு எதிராக வந்துட்டு நம்ம வந்துட்டு குணப்படுத்துறதுக்காக பயன்படுத்துகிற மருந்து இது. இந்த மருந்து வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு வேர்ல்டில் நிறைய கண்ட்ரீஸ்க்கு இந்தியா வந்துட்டு இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ பேசிக்கலாக இதுக்கு என்ன முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏன் வந்துட்டு இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்தியாவை டிபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஏன் வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் த அதாவது வந்துட்டு வேர்ல்டில் வந்துட்டு யூஎஸ்ஏலாம் டெவலப்டு கண்ட்ரீஸாக இருக்கிறதே இன்றைக்கி வந்துட்டு குறிப்பாக வந்துட்டு இந்தியாக்கிட்ட இந்த ட்ரக்கை கேட்குறதுக்கு காரணமே என்னென்னா, இந்தியா வந்து பொதுவாக வந்துட்டு பார்த்திங்கன்னா குளோபல் லெவலில் வந்துட்டு அதாவது வந்துட்டு குளோபல் ஃபார்மசி ஆஃப் த சவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு என்னென்னா, இது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு பெருமைக்குரிய விஷயந்தான் அப்படின்னாலும் இதில் வந்துட்டு இன்னொரு பிரச்சனைக்குரிய விஷயமும் இருக்குது. என்னென்னா வந்துட்டு நம்ம எப்பயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பேட்டன் ரைட்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு நம்ம ஒரு சில எமர்ஜென்சி ஹெல்த் இஷ்யூஸ்க்கும் அப்புறம் வந்துட்டு காஸ்ட் ரெகுலேட் பண்ணுறதுக்கும் ஒரு சில எசென்ஷியல் மெடிசன்ஸை நம்ம வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு பேட்டண்ட்டில் இருந்தால் கூட நம்ம வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்ற கான்செப்டில் தான் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கலாக எல்லா கெமிக்கல்ஸும் என்ன ப்ரொபோஷன்ஸில் இருக்குது அப்படின்றத அது இது பண்ணிவிட்டு நம்மளே மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம். இதுதான் வந்துட்டு ஜெனரிக் மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு அஃபிஷியலாக வந்துட்டு அது வந்துட்டு அதை கண்டுபிடிச்ச அந்த கம்பெனிஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு வந்துட்டு அவங்க பேட்டன்ட் வச்சுருப்பாங்க. அது ஒன்ஸ் அந்த பேட்டன்ட் எக்ஸ்பயர் ஆச்சுன்னா மிச்சம் ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாருமே மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். ஆனால் இந்தியாவில் வந்துட்டு நம்மளுடைய பேட்டன்ட் ஆக்டில் வந்துட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் சிவியராக வச்சுருக்கிறதுனால, ஏன்னா வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி ஹெல்த் க்ரைசிஸ் வந்துச்சுன்னா அப்போ வந்துட்டு அந்த மருந்து வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தால் மக்களுக்கு உபயோகம் இல்லாமல் போயிடும் அப்படின்ற ஒரு கன்சிடரேஷனுக்காக வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இதனால் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்தியா வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு இந்த மெடிசன்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் வந்துட்டு நம்ம வந்துட்டு நிறைய விஷயங்கள் ஜாஸ்தியாகவே மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். ஈவன் வந்துட்டு இந்த ஜென்ரிக் மெடிசன்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பிராண்டட் ட்ரக்ஸோட ஜென்ரலாக வந்துட்டு காஸ்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் வந்துட்டு இந்த மெடிசன்ஸ் ஜென்ரிக் மெடிசன்ஸ்க்கு ஒரு பெரிய டிமாண்டே இருக்குது. இந்தியா வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிப்ளமசி எப்படி இருக்குன்னா ஆஃப்ரிக்கா மாதிரி கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இந்த ஜென்ரிக் மெடிசன்ஸ் தான் வந்துட்டு சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு வந்துட்டு வேர்ல்டு லெவலில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இதில் ஏன்னா எக்கனாமிக்கலாக நம்ம பண்ணுறதுனால இதில் வந்துட்டு நம்மளுக்கு பெரிய டிமாண்ட் இருக்குது. அப்படி ஒரு குரூஷியலான ஒரு விஷயம் தான் இப்பயும் நடந்திருக்குது இந்த கொரோனா வைரஸ் அட்டாக்ல. அதான் பார்த்தீங்கன்னா இந்த COVID-19 அட்டாக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்துட்டு என்ன அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாருன்னா, அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா அதுக்கு முன்னாடி வந்துட்டு இது ஃப்ரான்ஸில் மட்டும்தான் வந்துட்டு ஒரு ரிசர்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு ட்ரையல் பண்ணியிருந்தாங்க. அதாவது வந்துட்டு இந்த ஹைட்ராக்சி குளோரோக்வினைன் அப்படின்ற ட்ரக்கை வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது வந்துட்டு கரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸுக்கு இது வந்துட்டு என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஓரளவு வந்துட்டு கண்ட்ரோல் ஆகுது கரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லி இவங்க வந்துட்டு பப்ளிகேஷன் பண்ணியிருந்தாங்க. இதை உடனே பார்த்த உடனே வந்துட்டு வேர்ல்டில் நிறைய கண்ட்ரீஸ் வந்துட்டு இந்த ஹைட்ராக்சி குளோரோக்வினைனுக்கு ஒரு டிமாண்ட் வந்துருச்சு. ஆல்ரெடி இந்தியாவில் வந்துட்டு இதுக்கு வந்து ஸ்டாக் ஜாஸ்தியாக இருந்ததுனால நம்ம வந்துட்டு என்னென்னா ஒரு பிரச்சனையும் இருந்துச்சு. இந்தியாவில் வந்துட்டு நம்ம எவ்வளோதான் ஸ்டாக் வச்சுருந்தாலும் நம்மளுடைய பாப்புலேஷனுக்கு அது பத்துமா அப்படின்றத நம்ம கண்ட்ரி அசஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்ததுனால நம்ம நரேந்திர மோடி கவர்மெண்ட் அவர்களும் என்ன பண்ணாங்கன்னா அந்த டைமில் வந்துட்டு நம்ம வந்துட்டு பேன் விதிச்சிருந்தோம் இந்த பர்டிகுலர் ட்ரக்கை வந்துட்டு அதர் கண்ட்ரிஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்துட்டு அதுக்கப்புறம் ஏற்பட்ட ஒரு சில சூழ்நிலைகள், ஏன்னா வந்துட்டு ட்ரம்ப் பிரசிடென்ட் யூஎஸ் பிரசிடென்ட் வந்து ரொம்ப அஃபிஷியலாகவே என்ன பண்ணிட்டாருன்னா, இந்தியா வந்துட்டு எங்களுக்கு இந்த ட்ரக்கை கொடுக்கலனா நாங்கள் வந்துட்டு எக்கனாமிக் சாங்ஷன்ஸு இல்லைன்னா ரிட்டாலிட்டேஷன் மெஷர் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணியிருந்தார். உடனே வந்துட்டு இந்தியாவும் வந்துட்டு இமீடியட்டாக வந்துட்டு நம்ம வந்துட்டு அசர்ட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இந்தியன் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டாரு, நாங்கள் வந்துட்டு ஹியூமானிட்டேரியன் கிரவுண்ட்ஸில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு எல்லா கண்ட்ரிக்குமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஏன்னா எங்ககிட்ட இருக்கிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா மோடி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்ககிட்ட போதுமான அளவு ஸ்டாக் இப்போதைக்கு இருக்குது, அதை தாண்டி எக்ஸஸாக இருக்கிற ஸ்டாக்கை வந்து நாங்கள் வந்து சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்பிட்வீன் டைம் பீரியடில் நம்ம டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அதாவது வந்துட்டு இந்த ஃபார்மாக்யூட்டிக்கல் கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க, இந்த ட்ரக் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இவங்க வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு சப்ளையை பூஸ்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவில் வந்துட்டு குறிப்பாக பார்த்திங்கன்னா மூணு முக்கியமான ஃபார்மாக்யூட்டிக்கல் கம்பெனிஸ் இருக்குது. அந்த கம்பெனிஸ் வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் பூஸ்டப் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரக்கோடைய கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இன்னுமுமே வந்துட்டு நம்ம ஐசிஎம்ஆர் கைட்லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த ஹைட்ராக்சி குளோரோக்வினைன் அப்படின்ற ஆன்டி மலேரியல் ட்ரக்கை வந்துட்டு நம்ம எதுக்காக பயன்படுத்தலாம்னா, அசிம்
அசிம்டோமேட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான் பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த அசிம்டோமேட்டிக் பேஷண்ட்ஸை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அப்படின்னா என்னென்னா ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு இந்த ஒரு கொரோனா வைரஸ் பாதிக்கப்படுறப்ப அந்த பேஷண்ட்ஸ் கிட்டே டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், இது வந்து டாக்டர்ஸ்லேருந்து நர்சஸ் வரைக்கும் எல்லாரையுமே வந்துட்டு இதில் இன்க்ளூட் பண்ணுவாங்க இந்த ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸில். சரி, செகண்ட் வந்துட்டு அவங்க யார் அசிம்டோமேட்டிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அதாவது வந்துட்டு வீட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட இமீடியட் ரிலேட்டிவ்ஸ் இல்லைன்னா அதாவது வந்துட்டு அவங்க ஃபேமிலி சர்க்கிளில் யாரெல்லாம் காண்டாக்டில் வந்திருக்காங்களோ அவங்களையும் வந்துட்டு அசிம்டோமேட்டிக் பேஷண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கும் வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு ஐசிஎம்ஆர் கைட்லைன்ஸ் படி ஹைட்ராக்சி குளோரோக்வினைன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு யூஸ் பண்ணலாம் லீகலாக. இன் அடிஷன் டு தட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு வேறு யாராவது யூஸ் பண்ணணும்னா டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் வேணும், அப்படி இருந்தால் தான் மெடிசன்ஸ் வந்துட்டு ஈவன் நீங்கள் போய் மெடிக்கல் ஸ்டோரில் வாங்க முடியும். ஸோ இதை வந்துட்டு இந்தியாவில் இன்றைக்கி நம்ம ரெகுலேட்டட் யூஸில் தான் வச்சுருக்கிறோம். ஏன் இப்படி அப்படிப்பட்ட ஒரு சினாரியோவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன் சைட் ஆஃப் த ஸ்டோரி தான். என்னென்னா ஃப்ரான்ஸுன்ற ஒரு கண்ட்ரியில் மட்டும் ஒரு பர்டிகுலர் ரிசர்ச் குரூப் வெளியிட்ட ஒரு தகவலை வச்சு தான் இன்றைக்கி யூஎஸ் பிரசிடெண்ட்டே வந்துட்டு இது வந்து ட்விட்டர்லேயே அவர் வந்துட்டு அஃபிஷியலாக ட்வீட் பண்ணியிருக்கிறாரு. இந்த ஹைட்ராக்சி குளோரோக்வினைன் அப்படின்றது தான் வந்துட்டு ஒன் இன் ஆல் எல்லா மருந்து, இது இதை போட்டாலே வந்துட்டு இந்த கொரோனா வைரஸ் சரியாகும், யாரும் கவலைப்பட தேவையில்லைன்னு அவர் ஒரு சைடு அனௌன்ஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக பண்ணதுனால இது ரொம்ப ஒரு அத்தன்டிக் ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஆகி எல்லா கண்ட்ரிஸும் வரிசையாக இந்தியா கிட்டே இன்றைக்கி வந்துட்டு க்யூவில் நிற்கிறாங்க இந்த பர்டிகுலர் ட்ரகை எங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கன்ட்டு. இந்தியாவும் வந்துட்டு நம்மளுடைய ஹியூமானிடேரியன் கிரவுண்ட்ஸில் இப்போ வந்துட்டு நம்ம எல்லா கண்ட்ரிஸ்க்கும் சப்ளை பண்ணிகிட்ருக்கிறோம். சரி, இது தவிர இன்னொரு விஷயம் என்னென்னா பேரலெல்லாம் நடந்தது. ஃப்ரான்ஸ் தவிர இருக்கிற மிச்சம் இருக்கிற யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ், அதாவது யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேயும் சரி அப்புறம் வந்துட்டு மிச்சம் இருக்கிற அதர் கண்ட்ரீஸில் பண்ண ரிசர்ச்சில் அவங்க என்ன வந்துட்டு ஓப்பனாக வந்துட்டு சொல்லியிருக்காங்கன்னா, ஈவன் சைனா உட்பட என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அவங்களுடைய ரிசர்ச்சில் இந்த பர்டிகுலர் ஹைட்ராக்சி குளோரோக்வினைன் ட்ரக் எங்களுடைய பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணுறதில் அந்தளவு பெரிய அளவு உபயோகமானதாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அதாவது யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமுமே பெரிய அளவில் எங்களுக்கு எந்த இம்பாக்டுமே ஏற்படுத்தலை. ஈவன் நார்மலாக போடுற அந்த பேராசிட்டமால் டேப்லெட் அளவுக்கு தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் தான். ஏன்னா வந்துட்டு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேர்ல்டில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இதில் இன்னொரு விஷயம் வந்துட்டு இந்தியா வந்துட்டு ஏன் வந்துட்டு நம்ம வந்துட்டு இதை ப்ராப்பராக வந்துட்டு எல்லா மக்களுக்கும் இதை ஏன் வந்துட்டு ஒரு வேசினாக கொடுக்கல அப்படின்னா அதில் ஒரு சில கான்ட்ரடிக்ஷன்ஸும் இருக்குது. இது மட்டுமே முக்கியமான கான்ட்ரடிக்ஷன் கிடையாது. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ட்ரக்கை வந்து ஓவர் யூஸ் பண்ணாங்கன்னா ஹார்ட் அட்டாக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புகளும் இதில் இருக்குது. சரி, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கிறதுனால நிறைய பேர் ஓவர் யூஸ் பண்ணி நிறைய கண்ட்ரீஸில் வந்துட்டு ஈவன் டெத்து சினாரியாவும் நடந்திருக்குது. இதெல்லாம் வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரொம்ப காஷியஸாக தான் டீல் பண்ணுறாங்க. ரெண்டாவது, நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர் கீழே ஒர்க் பண்ணக்கூடிய இந்த ஐசிஎம்ஆர் இந்த பாடி வந்துட்டு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ரொம்ப ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் வச்சுருப்போம். ஸோ அதனால் வந்துட்டு இந்தியாவில் இதை வந்து வேசினாக பயன்படுத்துறது ஹை ரிஸ்க் கேட்டகரிஸான இந்த அசிம்டோமேட்டிக் ஒர்க்கர்ஸ்க்கு மட்டும் பயன்படுத்தட்டும் அப்படின்றது தான் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற சூழ்நிலை. சரி, அதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கல் வந்து டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஹைட்ராக்சி குளோரோக்வினைனோடைய பேசிக்ஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இது வந்துட்டு மலேரியாவை ட்ரீட் பண்ணுறதுக்கான கண்டுபிடிச்ச ஒரு மருந்து. சரி, இந்த மருந்து வந்துட்டு எப்போ கண்டுபிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் டூ, அதாவது வந்து பார்த்திங்கன்னா 1939 to 1945 அந்த காலகட்டத்திலேயே கண்டுபிடிச்ச மருந்து தான். இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனால் வந்துட்டு இதை வந்துட்டு அப்போ வந்துட்டு இன்னொரு விஷயத்துக்கு எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா இந்த ஆர்த்ரிட்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. சரி, இது தவிர வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் மருந்தை வந்துட்டு பயன்படுத்துறதுனால என்னென்ன வந்துட்டு பிரச்சனைகள் தீர்வாகும் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, ஜென்ரலாக வந்துட்டு நம்ம உடம்புல மசில் பெயின் ஜாயிண்ட் பெயின் வந்திருந்தால் அதை வந்துட்டு சரி பண்ணும், ஸ்கின் ரேஷஸ், அப்புறம் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஹார்ட் அண்ட் லங்ஸு, ஃபீவர் அப்படின்றது, அப்புறம் பாடி வீக்னஸ், ஃபேட்டிக், இது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ஒரு கொரோனா வைரஸ் வர்றப்ப நம்ம ஆல்ரெடி தெரியும் அதோடைய சிம்டம்ஸ் பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயில்டாகவே 3 months முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதாவது வந்துட்டு இந்த கொரோனா வைரஸ் வர்றப்ப பாடி பெயின்ன்றது ரொம்ப காமனான விஷயம், ஹை ஃபீவர் இருக்கும், ட்ரை காஃப் இருக்கும், ஈவன் வந்துட்டு ரொம்ப ஒர்ஸ் சினாரியோவில் கிட்னி ஃபெயிலியர் ஆகும்னு கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சரி, அந்த மாதிரி ஒரு சில சிம்டம்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஹைட்ராக்சி குளோரோக்வினைன் மேபி உபயோகமாக இருக்கலாம் இந்தியாவில். ஸோ அதனால் இந்தியன் கவர்மெண்ட்டும் வந்துட்டு இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா வேர்ல்டில் வந்துட்டு கிளினிக்கல் ட்ரையல் ஸ்டேஜில் தான் இருக்குது. அதனால தான் வந்துட்டு என்னென்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு இந்த ப்ராப்பர் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா கிளினிக்கல் ட்ரையல்ஸில் இருக்கிறப்பே வந்துட்டு நம்ம வந்துட்டு பயன்படுத்தக்கூடாது வைடர் செக்டர் ஆஃப் பாப்புலேஷனை. ஏன்னா வந்துட்டு நம்ம மருந்தாக பயன்படுத்துறதே
வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனையாக முடிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுனால தான் இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு இதை கேர்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இன்னும் பேப்பரை வந்துட்டு இன்றைக்கி கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு அதாவது வந்துட்டு பிளாஸ்மோ தெரப்பி, கன்வலசன் பிளாஸ்மா தெரப்பி அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை வந்துட்டு பயன்படுத்த போகிறாங்க. சரி, இந்த பிளாஸ்மா தெரப்பியை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸில் சைனாவில் இதை பயன்படுத்தியிருந்தாங்கன்னு ஆல்ரெடி நம்ம இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு நம்மளுடைய கரோனா வைரஸ் வீடியோ வந்துட்டு திரும்ப அதோடைய பேக்ரவுண்டை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதில் வந்து நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜென்ரலாக வேர்ல்டு லெவலில் பார்த்திங்கன்னா, இந்த பிளாஸ்மா தெரப்பின்றது ஒன் ஆஃப் த வந்து டெக்னிக் வந்துட்டு இன்றைக்கி எல்லா கண்ட்ரிஸுமே அதை பயன்படுத்தலான் இருக்கிறாங்க. இந்தியா வந்துட்டு இன்றைக்கி இதில் வந்துட்டு ஒரு பெரிய ப்ராக்ரஸ் எடுத்து வச்சுருக்கிறாங்க. என்னென்னா, இந்த பிளாஸ்மா தெரப்பி வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்துட்டு குறிப்பாக கேரளாவில் பயன்படுத்துறதுக்கு அப்ரூவலும் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இது ஒரு பாசிட்டிவான சைன். ரெண்டாவது, இந்தியா பேரலாக என்னென்னா, நம்மளுடைய லேப்ஸில் வந்துட்டு ஜீனோம் சீக்வன்சிங் பண்ணி அது மூலியமாக ட்ரக்ஸை வந்துட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த ப்ராசஸ்லையும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது தவிர வந்துட்டு நம்ம வந்துட்டு வேர்ல்டு பேங்க் கூட வந்துட்டு இந்த சாலிடாரிட்டி ப்ராஜெக்ட் அப்படின்றத நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அதில் வந்துட்டு இந்தியாவும் வந்துட்டு ஒரு ரோல் பிளே பண்ணுது. அங்கே யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் பேர் ஃபிக்ஸட் டோஸ் காம்பினேஷன் தெரப்பி. ஸோ ஜென்ரலாக வந்துட்டு இப்போதைக்கு இந்தியாவுடைய ஒன் ஆஃப் த சொல்யூஷன், அதாவது வந்துட்டு நம்ம இதுக்கு வந்துட்டு எப்படி தீர்வு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் என்ன திங்க் பண்ணுதுன்னா, இந்த மூணு மெத்தடு தான், பிளாஸ்மா தெரப்பி பண்ணிக்கலாம், ஜீனோம் சீக்வன்சிங் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டபிள்யூஹெச்ஓ கூட வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த ஜாயின்ட் ப்ராஜெக்ட்லேருந்து மருந்து கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்தியன் கவர்மெண்ட் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் நம்மளுக்கு இம்மிடியேட்டாக இன்றைக்கி பெனிஃபிட் கிடைக்கக்கூடியது பிளாஸ்மா தெரப்பியில் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா வந்துட்டு சைனாலேயே இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும்னு அவங்க அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்து தான் வந்துட்டு வேர்ல்டில் மிச்ச கண்ட்ரிஸும் பண்ணிகிட்டு இருக்குது. இன்றைக்கி இந்தியாவும் வந்துட்டு நம்ம அந்த தெரப்பியை பண்ணலான்னு இருக்கிறோம். ஆனால் வந்துட்டு இந்த தெரப்பி ஒன்றும் ரொம்ப புதுசான விஷயம் கிடையாது, இது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. சரி, இந்த ஹைட்ராக்சி குளோரோக்வின் அப்படின்றதுக்கு பிராண்ட் நேம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளக்யூனில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் ஞாபகம் வச்சுக்காங்க. இது டிஎன்பிசி எக்ஸாமினேஷனில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு எடிட்டோரியல் ஆர்டிக்கல் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, எ டைம் ஃபார் எக்ஸ்ட்ராடினரி ஆக்ஷன். அகேன், நீங்கள் அந்த டாப்பிக்கை பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக இருந்திருக்கும். நம்மளுக்கு வந்துட்டு இப்போ இந்த வீக்கில் வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா ஆர்டிகல்ஸோட பேஸுமே பார்த்திங்கன்னா, கொரோனா வைரஸோட பேக்ட்ராப் இல்லாமல் எந்த எடிட்டோரியல் ஓப்பனண்ட் ஆர்டிகலுமே வரமாட்டேருந்து எய்தர் ஒன் ஆர் டூ இஷ்யூஸ் தான் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த பர்டிகுலர் ஆர்டிகலும் வந்துட்டு கொரோனா வைரஸ் பற்றி தான் பேசியிருக்கிறாங்க. அதில் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கொரோனா வைரஸ்ன்றது வந்துட்டு இப்போதைக்கு ஏற்பட்டிருக்கிறது ஹெல்த் கிரைசிஸ். இந்த ஹெல்த் கிரைசிஸ்ன்றது மேக்ஸிமம் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு மூணு மாதம் தான் நம்ம கண்ட்ரியில் வந்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வேர்ல்டு லெவலில் வந்துட்டு ஆவரேஜாக இது இந்த கொரோனா வைரஸோட பாதிப்பு அடையிறதுக்கான ஒரு டைம் பீரியடும் அவ்வளோதான். ஏன்னா அதுக்குள்ளாரியே எல்லா கண்ட்ரிஸுமே வந்துட்டு இந்த கர்வை வந்து அதாவது வந்துட்டு இந்த கொரோனா வைரஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்படி வந்துட்டு இந்த ஷேப்பில் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாகி தென் பீக் அட்டைன் பண்ணி டிக்ரீஸ் ஆகிடும். இந்த பர்டிகுலர் பெல் ஷேப்டு கர்வ்னு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் பேட்டர்னில் தான் இது எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே இது அட்டாக் பண்ணிட்டு வருது. அதனால் இந்தியாவில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த கர்வை வந்துட்டு ஃப்ளாட்டனிங் பண்ணுறது நம்மளுக்கு ஒரு சாதாரண விஷயம்தான். ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவலில் கம்பேர் பண்ணுறப்ப இந்தியாவுடைய இன்றைக்குமே வந்துட்டு நம்மளுடைய அதாவது வந்துட்டு அஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸோடைய கவுண்ட் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்பட்டது நம்ம இன்னுமுமே லெஸ் தேன் 10,000 கேசஸ் தான் வந்துட்டு நம்ம டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுதோ வந்துட்டு நிறைய கிரிட்டிசிசம்ஸ் நம்மளுக்கு அக்ராஸ் த ஸ்பெக்ட்ரம் இருந்தாலும், அதாவது நம்மக்கிட்ட டெஸ்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும், நீங்கள் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஐசிஎம்ஆர் வந்து பேரலலாக நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது வந்துட்டு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபங்க்ஷனல் லேப்ஸே 49 லேப்ஸ் தான் இருந்துச்சு. இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 212 கிட்ட வந்துட்டு ஃபங்க்ஷனிங் லேப்ஸ் இருக்குது, அதாவது கொரோனா வைரஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கு. அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஆவரேஜாக 5,000 சாம்பிள்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்துட்டு டபுள் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது. அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்தியாவில் டெஸ்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் நம்ம இந்தியாவில் இருக்கிற மக்கள் தொகைக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம வந்துட்டு இன்னும் பண்ணலை அப்படின்ற ஒரு கிரிட்டிசிசம் இருக்குது. இது தவிர வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் பேப்பரில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ஐசிஎம்ஆர் வந்துட்டு அஃபிஷியலாக இப்போ அசர்ட் பண்ணிட்டாங்க, இந்த நாவல் கொரோனா வைரஸ்ன்றது வந்துட்டு இது வரைக்கும் செகண்ட் ஸ்டேஜில் இருந்தது, இப்போ தேர்ட் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அப்படின்றது வந்துட்டு அவங்க வந்துட்டு அதாவது வந்துட்டு அசர்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் இன்னும் ஆத்தரைஸ்டான பப்ளிக் ஒப்பீனியன் அவங்க சொல்லணும். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு வந்துட்டு கண்ட்ரியில் வந்துட்டு ஸ்டேஜ் 3 அப்படின்றதே வந்துட்டு ஃபேக்கான விஷயம் தான். ஏன்னா வந்துட்டு இந்த வைரஸோடைய இது போகக்கூடிய ஸ்பீடை பார்த்தா இது ஆல்ரெடி வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு எபிடெமிக் அப்படின்ற ஸ்டேட்டஸில் தான் இருக்குது. ஆனால் யூனியன் கவர்மெண்ட் இன்னும் டிக்ளேர் பண்ணல. ஏன்னா நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 10,000 கேசஸ் ரிப்போர்ட் ஆனால் தான் வந்துட்டு அவங்க எபிடமிக்னு டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு மக்களை வந்துட்டு தேவையில்லாமல் வந்துட்டு பயமுறுத்த தேவையில்லை அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி,
இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரியில் வந்துட்டு ஸ்டேஜ் 3 லெவல், அதாவது வந்துட்டு கொரோனா வைரஸ்ன்றது கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் லெவலை வந்துட்டு ஆல்ரெடி அட்டைன் பண்ணிருச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இனிமேல் வந்துட்டு இது எபிடெமிக் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸை மட்டும்தான் நம்ம கவர்மெண்ட் அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணணும். சரி, இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஹெல்த் கிரைசிஸ்ன்றதை பற்றி வந்துட்டு அவங்க சுத்தமாக டிஸ்கஸ் பண்ணல. அவங்க வந்துட்டு அதுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் மேஜராக இந்த ஆர்டிக்கல் எழுதுனதே வந்துட்டு நம்ம கண்ட்ரி ஃபேஸ் பண்ணக்கூடிய வருங்காலத்தில், அதாவது வந்துட்டு ஒன்றும் இல்லை இன்னும் 2-3 மாதம் தான் நம்மளுடைய எக்கனாமி வந்துட்டு, அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி வந்துட்டு நோ லாங்கர் சேஃபர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 2008-09 காலகட்டத்தில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்தியன் எக்கனாமி வந்துட்டு ரிசெஷனால் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படலை. ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு அன்றைக்கி ஆர்பிஐயோடைய, அதாவது நம்மளுடைய மானிட்டரி அண்ட் ஃபிஸ்கல் மானிட்டரி பாலிசி வந்துட்டு அந்தளவு வந்து சேஃப்கார்டாக இருந்துச்சு. நம்மளுடைய பேங்கிங் செக்டர் ஃபுல்லாக வந்துட்டு வல்னரபிள் இல்லாமல் இருந்ததுக்கு மெயின் காரணம். சரி, ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சினாரியோ கிடையாது. ஏன்னா இன்றைக்கி வேர்ல்டில் வந்துட்டு வரக்கூடிய ரிசெஷனுக்கு மெயின் காரணமே கரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎம்எஃப்ஏ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதில் வந்துட்டு இந்தியாவும் சைனாவும் மேபி எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்துட்டு நிறைய இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ் இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ் வந்துட்டு ரிசெஷன்ன்றதையும் தாண்டி ஈவன் டிப்ரெஷன் அப்படின்ற கண்டிஷன் கூட போகலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்துட்டு அரிதான விஷயம். ஏன்னா வந்துட்டு ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 1929 மட்டும்தான் யூஎஸ்ஏல வந்துட்டு டிப்ரெஷன் வந்துருந்துச்சு. அதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போ வந்துட்டு வேர்ல்டு வார் வந்த சினாரியோனால வந்து மிஸ்மேனேஜ்மெண்ட்டில் வந்தது. பட் ஆனால் இன்றைக்கி வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு இந்த டிப்ரெஷன்னால் நம்ம இந்தியன் எக்கனாமி வந்துட்டு நம்மளுக்கும் அதோடைய ரெசிடுவல் எஃபெக்ட்ஸ் இருந்தாலுமே நம்மளுடைய பாதிப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு இந்தியன் எக்கனாமியோடைய க்ரோத் ரேட் பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நம்ம இந்தியன் எக்கனாமியோட க்ரோத் ரேட் வந்துட்டு ஒரு 2-3%, 3.5% தான் ஆவரேஜாக வந்துட்டு எல்லா ஏஜென்சிஸும் ஆவரேஜாக ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம டார்கெட் பண்ணுறது என்னமோ 6-6.5% வந்து டார்கெட் பண்ணாலும் நம்ம அதில் பாதி கூட இன்றைக்கி அட்டைன் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் கிடையாது. ஸோ இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்துட்டு கேர்ஃபுல்லாக நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த ஆர்டிக்கலில் வந்துட்டு இந்த ஆத்தர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது வந்துட்டு ஒரு மாடல் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி அதில் வந்துட்டு இந்தியாவுடைய ஏற்கனவே வந்துட்டு அஃபிஷியல் டொமைனில் இருந்த டேட்டாஸை பயன்படுத்தி அது மூலிமா வந்துட்டு நம்ம லாக்டவுன் எவ்வளோ நாள் பண்ணோன்னா தோராயமாக அது வந்துட்டு நம்ம ஜிடிபியில் எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் பண்ணி அதை வந்துட்டு எடிட்டோரியலாக ஆர்டிக்கலாக எழுதியிருக்கிறாங்க. அதில் வந்துட்டு அவங்க சொல்லக்கூடிய காலகட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் ரொம்ப தெளிவாக இருக்கும். அதாவது வந்துட்டு இதுதான் அவங்க கண்டுபிடிச்ச அந்த ரிசர்ச்சோடைய பப்ளிகேஷன்ஸ். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ ஆவரேஜாக வந்துட்டு ஒரு 13 நாளைக்கு நம்ம வந்துட்டு ஒர்க்கிங் டேஸ் லாஸ்ட் ஆனாலே நம்ம ஜிடிபியில் வந்துட்டு ஒரு 7% காலி அதாவது வந்துட்டு பாதிப்படையும்னு சொல்கிறாங்க. இப்போ போகிற சினாரியோ பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு மினிமம் வந்துட்டு ஒரு 45 days கிட்ட லாக்டவுன் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா நிறைய ஸ்டேட்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி June 3rd வரைக்கும் லாக்டவுன் கேட்டிருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில ஸ்டேட்ஸ் வந்துட்டு April 30 வரைக்கும் எக்ஸ்டெண்டே பண்ணிட்டாங்க. சரி, இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் நம்மளுக்கு ஒரு 47 days அரௌண்ட் ஒரு 1.5 months லாக்டவுன் ஆகுதுன்னு வச்சுக்காங்க. அது வந்து நம்ம ஜிடிபி க்ரோத் ரேட்டில் 23% வரும் அப்படின்றத தான் இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல்லையும் இந்த ஆத்தர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களும் வந்துட்டு நம்ம எக்கனாமி வந்துட்டு ஒரு 47 days வரைக்கும் மேக்ஸிமம் லாக்டவுன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு அசம்ஷன் வச்சு தான் எவ்வளோ வந்துட்டு அது ஜிடிபியில் பாதிப்பு ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் அவங்கக்கான அது எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்கன்னா ரஃபாக வந்துட்டு 23% நம்மளுடைய ஜிடிபி பாதிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட் ஆஃப் நம்மளோட இந்தியன் எக்கனாமிக் க்ரோத்தை பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்தியன் எக்கனாமி வந்துட்டு கவர்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல ஸ்லோ டவுன் அப்படின்ற ஸ்டேஜில் தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்தியாவில் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இந்தியன் எக்கனாமி ரிசஷன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் வந்துட்டு வேர்ல்டு வந்துட்டு டிப்ரெஷனில் இருக்குதுன்னு வேறு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 சினாரியாவும் இப்போ வந்துட்டு வேர்ல்டில் விதவிதமாக எல்லா கண்ட்ரிஸும் ஃபேஸ் பண்ண தான் போகிறாங்க எக்கனாமிக் கிரைசிஸில். சரி, இந்த வருஷம் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பர்டிகுலர் பேசிக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்லோ டவுன்னா என்ன, ரிசெஷன் என்ன, டிப்ரெஷன் என்னன்னு இதிலிருந்து நீங்கள் வந்துட்டு எக்கனாமிக்ஸில் நீங்கள் பேசிக்ஸ் NCERTs படிச்சிருந்தாலோ இல்லை சமச்சீர் புக் படிச்சிருந்தாலோ கண்டிப்பாக இதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்லோ டவுனுன்றது உங்களுடைய ஜிடிபி நம்ம கண்ட்ரியுடைய ஜிடிபி க்ரோத் ரேட் மட்டும் கம்மியானால் அதை வந்து நம்ம வந்து ஸ்லோ டவுன்னு சொல்லுவோம். ரிசெஷன்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம ஜிடிபி க்ரோத் ரேட் கம்மியாகிறது கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளமும் வந்துட்டு ஜாஸ்தியாச்சுன்னா ரிசெஷனும். நீங்கள்
ரெசிஷனை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா 2008 to 2009 வந்துட்டு வேர்ல்டில் ஃபேஸ் பண்ண தான் ரிசஷன். சரி, டிப்ரெஷன்ன்றது இது வரைக்கும் 1929 தான் நடந்திருக்குது யூஎஸ்ஏல. இது ரிசஷனுக்கும் டிப்ரெஷனுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நெய்பர் யாராவது வந்துட்டு வேலை இல்லாமல் போயிட்டார்னா அது வந்து ரிசஷன்னு சொல்லலாம். ஆனால் நீங்களே வேலையை லூஸ் பண்ணிங்கன்னா அது பேர் டிப்ரெஷன்லாம். இதுதான் வந்துட்டு இந்த இன்டென்சிட்டி தான் இந்த டிஃபர் பண்ணும், ரிசஷனையும் டிப்ரெஷனையும். அப்போ ரிசஷன் வந்துட்டு ரொம்ப இன்டென்சிஃபைடாக இருக்கிறத நீங்கள் டிப்ரெஷன் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சினாரியோ தான் இன்றைக்கி வேர்ல்டு ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இவங்க பண்ண ரிசர்ச். சரி, இது தவிர வந்துட்டு அதர் இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ், அதாவது வந்துட்டு ஓஇசிபிடி அப்படின்ற ஆர்கனைசேஷன்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு 20% அது நம்ம ஜிடிபியில் லாஸ் ஆகும் அப்படின்றது மினிமமாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே நம்ம ஜிடிபி வந்துட்டு இப்போ 20 to 25% கிட்ட நம்ம லாஸ் அடைஞ்சால் நம்மளுடைய கண்ட்ரியில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தி ஆகிறப்ப கண்ட்ரியில் வந்துட்டு ஃபர்தராக வந்துட்டு டிமாண்ட் வந்துட்டு ரொம்ப கம்மியாகும். ஏன்னா வந்துட்டு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வருமானமே இல்லைனா அவங்களால போய் செலவு பண்ண முடியாது. கன்சம்ஷன் கம்மியாகிறப்ப டிமாண்டும் கம்மியாகும். டிமாண்டு வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு எக்கனாமியில். ஏன்னா டிமாண்டு கம்மியாச்சுன்னா மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் செக்டார்ஸ்லேருந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்துட்டு இவங்களுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ண முடியும். டொமஸ்டிக் டிமாண்டும் அடி வாங்குது, இன்டர்நேஷ்னல் லெவலையும் வந்துட்டு வேர்ல்டு அதாவது டிப்ரெஷனில் இருக்குது அப்படின்னா எந்த ப்ரைவேட் கம்பெனிஸாலையுமே ப்ராஃபிட்டில் உட்கார முடியாது. அவங்களோட ப்ராஃபிட்ஸும் அடி வாங்கும், அப்போ வந்துட்டு சப்ளையும் கம்மி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் தான் இந்தியன் எக்கனாமி இன்னும் ஒரு 2-3 months ஃபேஸ் பண்ண போகுது. அதுக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான இதுக்கு ஒரு சொல்யூஷனே என்னென்னா, எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே ஏற்கனவே என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்துட்டு இம்மிடியேட்டாக வந்துட்டு ஒர் 5 to 6 lakh crore இந்தியன் எக்கனாமியில் பம்பிங் பண்ணியே ஆகணும். அதாவது வந்துட்டு யாருக்கு அந்த காசை பம்பிங் பண்ணணும்னா, குறிப்பாக வந்துட்டு கிராமப்புறத்தில் இருக்கிற மக்கள், வல்னரபிள் செக்டார்ஸ், பிலோ பாவர்ட்டி லைன்ஸ் பீப்புள், ஓல்டேஜ் பென்ஷன் ஒர்க்கர்ஸ், ஏன்னா அப்புறம் உமன் வல்னரபிள் கேட்டகரிஸ், இவங்களுக்கு ஏன் வந்துட்டு நம்ம செலவு பண்ணணும்னு எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்துட்டு நம்ம கண்ட்ரியில் வந்துட்டு பாட்டமில் இருக்கிற செக்டார்ஸாக இருக்கிறவங்களுக்கு நம்ம டார்கெட் பண்ணோம்னா நம்ம கண்ட்ரியில் ரிச்சுக்கும் போருக்கும் இருக்கிற டிவைடை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு கம்மி பண்ண முடியும். ஏன்னா வந்துட்டு இன்இக்வாலிட்டி வந்துட்டு ஒஸ்டான டைமில் ரொம்ப அதிகமாக வைடன் ஆகிக்கிட்டே போகும், ரிச்சுக்கும் போருக்கும் நடுவில். சரி, அது ஒரு சினாரியோ. இதுக்கு வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கீம் பண்ணியே ஆகணும். இது வந்துட்டு எல்லா மக்களுக்கும், அதாவது வந்துட்டு இந்த வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்களை வந்துட்டு கவர்மெண்ட் டார்கெட் பண்ணி இந்த கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணலாம் இம்மிடியட்டாக. ஸோ மக்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக மணி சப்ளை அதிகமாகுதுன்னா, அதுவும் பாட்டம் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு, பிலோ பாவர்ட்டி லைன் பீப்புளுக்கு, உடனே வந்துட்டு அவங்க வந்துட்டு அதிகமாக செலவு பண்ண ஆரம்பிப்பாங்க, கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். கன்சம்ஷன் அவங்க போய் பண்ண ஆரம்பித்தாலே டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக சப்ளை இன்க்ரீஸ் பண்ணி ஜிடிபி க்ரோத் ரேட்டை சரி பண்ணிடலாம். இதுதான் இதுக்கு ஒரே தீர்வு அப்படின்றது நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் ரிப்பீட்டேட்டிவாக 3-4 months நம்ம ஹிந்துவில் இதே விஷயத்த தான் சொல்லிக்கிட்டு வராங்க. இந்த ஆத்தரும் வந்துட்டு அதே விஷயத்த தான் சொல்கிறாரு. ஏன்னா சொல்யூஷன் அவர் சொல்கிற ஒரே விஷயமே என்னென்னா, நம்மளுடைய கவர்மெண்ட் மட்டும்தான் இந்த விஷயத்தில் வந்துட்டு நம்ம எக்கனாமியை லிஃப்டப் பண்ண முடியும், நம்ம ப்ரைவேட் செக்டரை நம்பி இப்போ எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா வந்துட்டு கவர்மெண்ட் தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு லார்ஜர் அமௌண்ட் ஆஃப் மணியை நம்ம எக்கனாமியில் பம்பிங் பண்ணி ஆகணும், அதுதான் வந்துட்டு லிக்விடிட்டி சிச்சுவேஷனை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்றது தான் இவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா, ஏ டபுள் வேமி ஃபார் இந்தியன் கல்ஃப் எக்கனாமிக் டைஸ். ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கல் வந்துட்டு, அதாவது வந்துட்டு இந்த ஒபெக் மீட்டிங்கை பற்றி வந்துட்டு அந்த பேக்ட்ராப்பில் எழுதியிருக்கிறாங்க. அதில் ரீசெண்டாக ஒபெக் ப்ளஸ் அப்படின்ற மீட்டிங் நடந்துருந்துச்சு, இதை பற்றி நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோலேயே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சரி, இந்த பர்டிகுலர் ஆத்தர் வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு எதை டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் பாதிப்புன்றது வந்துட்டு உலகத்தில் எல்லா கண்ட்ரியும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. அதில் குறிப்பாக வந்துட்டு ஈரான் வந்துட்டு இப்போ 2 பெரிய பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்குது. ஆனால் அவங்களுடைய பிரச்சனையும் இன்டென்சிட்டியும் வேறு மாதிரி. ஃபஸ்ட்டு மெயின் பிரச்சனை என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்களுடைய மெயின் இன்கமே என்னென்னா வந்துட்டு ஆயில் தான். இப்போ வந்துட்டு ஆயில் மார்க்கெட் ஃபுல்லாக அடி வாங்கிடுச்சு. ரெண்டாவது ஹெல்த் கிரைசிஸ், இது வந்துட்டு எல்லா கண்ட்ரிலேயே காமனாக இருந்தாலும் இப்போ ஈரானுக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ இருக்கக்கூடிய ஹெல்த் கிரைசிஸ்க்கு இப்போ எல்லா கண்ட்ரிஸுக்குமே இந்தியா வந்துட்டு இந்த ஹைட்ராக்சி குளோரோகுயின் அப்படின்ற மருந்து கொடுத்துட்ருக்கு. ஒரு சில கண்ட்ரிஸ்க்கு, நம்ம நெய்பரிங் கண்ட்ரிஸான நேபாள் பூட்டானுக்கு நம்ம ஃபுட்டு ஃபியூவல் உட்பட கூட நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ஹியூமனிட்டேரியன் மெஷரா. அப்படி இருக்கிறப்ப நம்ம ஈரானுக்கும் ஹெல்ப் பண்றதுல நம்மளுக்கு ஒன்றும் வந்துட்டு பெரிய நஷ்டம் கிடையாது. ஸோ அந்த இன்னும் சொல்ல போனால் நம்மளுக்கு லாபம் தான் ரொம்ப ஜாஸ்தி. சரி, அப்படி இருக்கிறப்ப இப்போ நம்மளால் இந்தியாவால் வந்துட்டு ஈரானுக்கும் எதுவும் சப்ளை பண்ண முடியல. ஏன்னா மெயின் விஷயமே என்னென்னா, இதை வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் நேற்று ஆர்டிக்கலில் கூட, அந்த P+P5+1 அப்படின்றது. ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த பெர்மனன்ட் 5+1 கண்ட்ரிஸ் இவங்க வந்துட்டு, அதாவது வந்துட்டு ஈரான் கூட சேர்ந்து ஆல்ரெடி ஈரான் பீஸ் நியூக்ளியர் டீல் அப்படின்றத ஒன்று சைன் பண்ணியிருந்தாங்க. அது ஈரான் வந்து, அதாவது
யூஎஸ் வந்து யூனிலேட்டரலாக அந்த டீலை அவங்க வந்துட்டு அதை சைன் ஆஃப் பண்ணி சைன் அவுட் பண்ணி வெளில வந்ததுனால அந்த பர்டிகுலர் கண்டிஷனில் ஈரானும் வயலேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் த பீஸ் டீலை. இதனால் என்ன ஆச்சுன்னா இப்போ வந்துட்டு யூஎஸ்ஏ வந்துட்டு ஈரானுக்கு எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் விதிச்சிருக்கிறாங்க. எந்த கண்ட்ரிஸுமே ஈரான்கிட்ட இருந்து அதிகமாக வந்துட்டு ஆயில் வாங்கக்கூடாது. இன் அடிஷன் வந்துட்டு அவங்கக்கிட்ட நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் ப்ராப்பரான பேமெண்ட் கேட்வே கிடையாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பேமெண்ட் கேட்வேஸ் இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லாத்தையுமே வந்துட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கிறாங்க. எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் விதிச்சதுனால இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரிஸ்க்கும் போயிட்டு ஈரான்கிட்ட வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸ்போர்ட் அண்ட் ட்ரேட் ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியல. சரி, ஆயில் வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ சீப்பராக வந்துட்டு ஈரான் கிட்ட கிடைக்கிறதா இருந்தால் கூட நம்ம சவுதி அரேபியா கிட்ட காசு அதிகமாக கொடுத்து தான் வாங்குகிறோம் யூஎஸ் பண்ணக்கூடிய இந்த பர்டிகுலர் விஷயத்தினால. இப்போ அவங்களுக்கு இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சீரியஸான ஹெல்த் கிரைசிஸ் நடக்கிறப்ப கூட இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எங்களுக்கு வந்து அதர் கண்ட்ரீஸ்லேருந்து கொரோனா வைரஸ்க்கு மருந்தாவது நாங்கள் இம்போர்ட் பண்ணிக்கிறோன்றாங்க. அதை கூட இப்போ பண்ண முடியல. ஏன்னா வந்துட்டு இந்த எக்கனாமிக் சாங்ஷன்ஸ்னால எந்த கண்ட்ரியுமே வந்துட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கே பயப்படுது. ஏன்னா யூஎஸ் வந்துட்டு திரும்ப ரிட்டாலியேட்டரி மெஷர், ஏன்னா வந்து ட்ரம்ப் எப்படி வந்துட்டு அவர் பிஹேவ் பண்ணுவாருன்னு யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி தான் அவர் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமிஸ்டிக்கான ஒரு லீடர் மாதிரி வந்து பிஹேவ் பண்ணிட்டுருக்காரு. சரி, அந்த மாதிரி ஒரு சினாரியோவில் வந்துட்டு இப்போ ஈரான் வந்துட்டு இப்போ என்ன இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்தியாவுக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த எல்லா விஷயமும் மிடில் ஈஸ்டில் நடக்கிறதுனால. சரி, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் அந்த ஆர்டிக்கலில். சரி ஃப்ரெண்ட்ஸ், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈரானில் இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு வந்திருக்கிறதுனால அவங்களுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு மெயினாக வந்துட்டு இந்த ஆயில் ப்ரைஸில் வந்து க்ரைசிஸ் ஏற்பட்டிருக்கு. ஏன் இந்த ஆயில் ப்ரைஸில் க்ரைசிஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்றத நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதாவது வந்துட்டு ஒப்பாக்குன்றது மொத்தம் பார்த்திங்கன்னா 15 கண்ட்ரிஸ் வந்துட்டு இன்றைக்கி மெம்பர் கண்ட்ரிஸாக இருக்கிறாங்க. இது வந்துட்டு 1960 ஃபோன் பண்ண ஆர்கனைசேஷன். இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து வியனாவில் இருக்குது. வியனான்றது வந்து ஆஸ்ட்ரியாவுடைய கேபிட்டல், அது வந்து யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி கேபிட்டல். சரி, அங்கே தான் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணாங்க. இன்றைக்கி இதில் 15 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்கிறாங்க. இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒபெக் ப்ளஸ் அப்படின்ற ஒரு மீட்டிங் வந்து இப்போ ஆர்கனைஸ் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த 15 மெம்பர் கண்ட்ரிஸ்க்கு லீடர் யார் இந்த ஒபெக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா தான். ஏன்னா வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு இந்த டோட்டல் ஆயில் கார்ட்டல் மார்க்கெட்டே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறவங்க, ப்ரைஸு சப்ளை எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுறவங்க. சரி, அப்படிப்பட்ட ஆர்கனைசேஷன் வந்துட்டு வேர்ல்டில் வந்துட்டு ரஷ்யாவும் வந்துட்டு அதிகமாக ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒபெக் ப்ளஸ் அப்படின்ற ஒரு மீட்டிங் வந்து ரீசெண்டாக தான் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த மீட்டிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் சவுதி அரேபியாவும் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு டிஸ்கஷன் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்துட்டு இந்த வருஷம் வந்துட்டு எவ்வளோ ஆயில்ஸ் இன்க்ரீஸ் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணலாமா டிக்ரீஸ் பண்ணலாமான்னு. அதில் குறிப்பாக சவுதி அரேபியா வந்துட்டு ஒபெக் ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாலும் அவங்க என்ன சொன்னாங்க ஆயில் சப்ளை கம்மி பண்ணலாம்னு சொன்னாங்க. ஆனால் ரஷ்யா வந்துட்டு நாங்கள் இன்க்ரீஸ் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு பெரிய டிஸ்பியூட் ஆனதுனால இதுக்கப்புறம் இந்த அக்ரிமெண்ட் பிரேக் ஆனவொன்னு ரெண்டு பேருமே வெளியில் வந்துட்டு போட்டி போட்டுக்கிட்டு ஆயில் வந்துட்டு அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. அதிகமான எக்ஸஸ் சப்ளை மார்க்கெட்டில் வந்ததுனால ஆயில் ப்ரைஸ் கிராஷ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷேல் மார்க்கெட் கண்டபடி அடி வாங்கப்பட்டுச்சு. அதனால தான் இந்தியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்துட்டு அடி வாங்கினதுக்கு அதுவும் ஒன் ஆஃப் த ரீசனும் கூட. ஏன்னா வந்துட்டு ஷேல் மார்க்கெட்டை ஃபுல்லாகவே இன்றைக்கி வேர்ல்டில் டாமினேட் பண்ணுறது யூஎஸ்ஏ தான். ஸோ யூஎஸ் ஸ்டாக்ஸ் அந்த பேஸ்டு கம்பெனிஸில் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ அவங்களோட ஸ்டாக்ஸ் அடி வாங்கப்பட்டுச்சு. சரி, அந்த பர்டிகுலர் சினாரியோவில் ஆயில் ப்ரைஸ் கிரைசிஸ் ஆனதுனால மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸும் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க. அதில் பாதிக்கப்பட்டது சவுதி அரேபியாவும் ஈரானும் உட்பட. அதை தான் வந்துட்டு இந்த ஆர்டிக்கலில் மெயினாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இது தவிர வந்துட்டு இந்தியாவுக்கு இதில் என்ன வந்துட்டு நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எனர்ஜி செக்யூரிட்டின்றது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு அதர் கண்ட்ரிஸ் கூட நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறப்ப மெயினாக வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா அதாவது வந்துட்டு இந்த ஆயில் மேக்ஸிமமாக சர்ப்ளஸாக ப்ரொடியூஸ் பண்ணுற கண்ட்ரிஸ் கூட நம்ம வந்துட்டு அவங்களுடைய கண்ட்ரீஸ்லேயே போயிட்டு ரிசர்வ்ஸில் வந்துட்டு பார்ட்னர்ஷிப்பாக போயிட்டு ப்ரொடியூஸ் எக்ஸ்ப்ளோரிங் பண்ணுறது அண்ட் தென் வந்துட்டு அந்த அங்கே வந்துட்டு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆயில் அண்ட் கேஸோடைய அப்ஸ்ட்ரீம் டவுன்ஸ்ட்ரீம் இண்டஸ்ட்ரீஸை லொக்கேட் பண்ணுறது. அதாவது டவுன் ஸ்ட்ரீம் இண்டஸ்ட்ரீஸ்னா பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் அண்ட் கேஸ்லேருந்து ஃபர்தராக ப்ராசஸிங் பண்ணி அதோடைய கூட வரக்கூடிய இன்கிரீடியன்ஸ்லேருந்து அதாவது வந்துட்டு ஃபர்டிலைசர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அதுலேருந்து தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் அங்கே லொக்கேட் பண்ணுறது இதெல்லாம் இந்தியா பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அடி வாங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவுக்கு வந்துட்டு ஆயில் ப்ரைஸ் கம்மியானது வேணால் லாபமாக இருக்கலாம், ஆனால் வந்துட்டு நம்மளுக்கு ஆக போகிற நெகட்டிவான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டாக் அதாவது வந்து ரிசர்வ்ஸில் போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ண மணிஸ் வரக்கூடிய ப்ராஃபிட்ஸ் அண்ட்
இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. இது தவிர வந்துட்டு பார்த்திங்கன்னா கல்ஃப் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக வந்துட்டு இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு முக்கியமான பாசிட்டிவான விஷயம்தான். ஒன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்கனாமிக் சிம்பியாசிஸ் அப்படின்றது என்னென்னா, நம்மளுக்கும் சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்ன்றது நீங்கள் என்விரான்மெண்ட் ஜியோகிராஃபியில் படிச்சிருப்பீங்க, ரெண்டு பேருக்குமே மியூச்சுவல் பெனிஃபிட் இருக்கும். அது மாதிரி தான் வந்துட்டு எக்கனாமியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா, நம்ம வந்துட்டு ஆயில் அண்ட் கேஸ் வந்துட்டு அவங்ககிட்ட வந்து ஒரு டீலிங்ஸ் பண்ணி நம்ம வந்துட்டு சப்ளை மெயின்டைன் பண்ணிக்கிறோம் ரெகுலராக கம்மியான ப்ரைஸில். இன்னொரு சைடு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அவங்க கூட வந்துட்டு அவங்களுடைய கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ரிசர்வ்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம், அதுலேருந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்குது. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்தியாவுடைய எக்ஸ்பேட்ரேட் கம்யூனிட்டிஸ், அதாவது வந்துட்டு இங்கேருந்து போயிட்டு அங்கே மிடில் ஈஸ்டில் வேலை செய்யக்கூடிய இந்தியன் பீப்புள்ஸ், இப்போ இவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு மட்டுமே வந்துட்டு இந்த ரெமிட்டன்சஸ் மூலிமாவே கிட்டத்தட்ட ஒரு $40 பில்லியன் வந்து சென்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு டேட்டா சொல்கிறாங்க. சரி, அப்படிப்பட்ட விஷயம் இப்போ என்னென்னா, அங்கே ஆயில் மார்க்கெட் அடி வாங்குறதுனால கல்ஃப் எக்கனாமி எல்லாமே இப்போ பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அங்கேயும் ஒரு ரிசஷனோட இம்பாக்ட் இருக்கும். அதனால் நிறைய பேரை வந்துட்டு வேலையை விட்டு தூக்கி வெளில அனுப்புவாங்க. அப்படி இருக்கிறவங்க எல்லாருமே இந்தியாவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. சரி, அவங்க எல்லோரும் இந்தியாவுக்கு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இந்தியா எதை இழக்கும்னா, நம்மளுடைய அந்த க்ரூஷியல் ரெமிட்டன்சஸ் நம்மளுக்கு வர்றது வந்துட்டு அடி வாங்கப்படும். இது வந்துட்டு ஒரு பெரிய பாதிப்பு இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த லாங்கர் டேர்ம் வந்துட்டு இந்த ஆத்தர் வந்துட்டு மெயினாக என்ன வந்தால் நம்ம கவர்மெண்ட்டுக்கு சொல்யூஷன் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம நேரோ மைண்டடாக ஃபங்க்ஷன் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு ஆயில் எனர்ஜி செக்யூரிட்டி கண்டிப்பாக முக்கியம்தான். அட் த சேம் டைம் நம்ம வந்துட்டு இன்னுமே இன் ஃபியூச்சரில் வந்துட்டு என்ன பண்ணணும்னா, அதாவது வந்து இந்த ட்ரக் மேனுஃபேக்சரிங், அதாவது வந்துட்டு இந்த பெட்ரோல் அண்ட் ஆயில் அதோடைய டவுன்ஸ்ட்ரீம் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து ட்ரக் மேனுஃபேக்சரிங் பண்ணலாம், ஃபர்டிலைசர்ஸ் அதாவது பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் பண்ணலாம், ரிஃபைனரி இண்டஸ்ட்ரீஸ் லொக்கேட் பண்ணலாம். இது தவிர வந்துட்டு இந்தியாவுக்கு என்ன சஜஷன் கொடுத்துருக்குறாங்கன்னா, அதாவது வந்துட்டு இந்தியாவும் சவுதி அரேபியா அந்த மாதிரி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் சேர்ந்து தேர்டு வேர்ல்டு கண்ட்ரீஸில் போயிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங்கு, அக்ரிகல்ச்சரல் எஜுகேஷன், ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மூலிமா வந்துட்டு நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு இந்த ஒபெக் பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதில் 15 கண்ட்ரிஸ் வந்து மெம்பராக இருக்கிறாங்க. இது வந்து 1960 ஃபோன் பண்ண ஆர்கனைசேஷன். இதோடய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து வியனாவில் இருக்குது, ஆஸ்திரியாவில். சரி, இவங்களுடைய பேசிக் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒன்றும் கிடையாது. இவங்க வந்துட்டு இந்த ஆயிலில் வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு மார்க்கெட்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை வந்துட்டு ஒரு அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வர மாதிரி எப்பயுமே வந்துட்டு இன்கம் ஜென்ரேட்டிங்காக வந்துட்டு ரெமுனரேட்டிவாக இதை வந்துட்டு மேக்கப் பண்ணணும் அப்படின்றதான் இவங்களுடைய அப்ஜெக்டிவ் இந்த ஆயில் மார்க்கெட்டில். சரி, இதில் வந்துட்டு 15 மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, மொத்தமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 கான்டினென்ட்டில் இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்காங்க. சவுத் அமெரிக்கன், ஆப்பிரிக்கன் அண்ட் தென் ஏஷியன். ஏஷியாவில் வெஸ்ட் ஏஷியா தான். சரி, சவுத் அமெரிக்கன் கான்டினென்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டே கண்ட்ரிஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு ஈக்குவேட்டார், இன்னொன்று வெனின்சுலா. பேசிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாகிரஃபியில் மேப்ஸ் படிக்கிறப்ப கூட வந்துட்டு இந்த ஒபெக் மெம்பர்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, இது எல்லாருமே வேர்ல்டில் ஆயில் ப்ரொடியூசிங் ரீஜன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. இவங்க தான் வந்துட்டு மேஜராக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. அதனால் வந்துட்டு நீங்கள் அப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். இது உங்களுக்கு எக்கனாமிக் ரிசோர்சஸ் ஜாகிரஃபியில், வேர்ல்டு ஜாகிரஃபியில் படிக்கிறப்ப இந்த பர்டிகுலர் எல்லா கண்ட்ரிஸையும் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இது தவிர வந்துட்டு மிடில் ஈஸ்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்துட்டு அதாவது வெஸ்ட் ஏஷியாவில் வந்துட்டு மொத்தம் வந்துட்டு 6 கண்ட்ரிஸ் வந்து மெம்பர் கண்ட்ரிஸாக இருக்காங்க. சவுதி அரேபியா, யுஏஇ, தென் கத்தார், குவைத்து, தென் ஈரான், ஈராக், இவங்க 6 கண்ட்ரிஸ் தான். தென் ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 கண்ட்ரிஸு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மேப் ஆர்டர்லேயே ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்த்துலேருந்து வந்தீங்கன்னா அல்ஜீரியா, லிபியா, அண்ட் தென் கீழே வந்தீங்கன்னா நைஜீரியா, தென் ஈக்குவட்டோரியல் கினியா, கேபன், தென் அங்கோலா. இது தவிர வந்துட்டு டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோவும் இதில் வரும். சரி, இந்த 15 கண்ட்ரிஸ் தான் வந்துட்டு இதில் மெம்பர் கண்ட்ரிஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எக்ஸாமினேஷன் பெர்ஸ்பெக்டிவ்க்கு, குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கு இது ரொம்ப முக்கியமான டாபிக்கு. ஸோ இன்றைக்கி ப்ராக்டிஸ் கொஷின் வந்து நம்ம ஒபெக் ப்ளஸ் மீட்டிங்லேருந்தே செட் பண்ணியிருக்கிறோம், அதுக்கான ஆன்சரும் கொடுத்துருக்குறோம். நீங்கள் இந்த நம்மளுடைய வீடியோஸ் பார்த்துட்ட பிறகு இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுடைய இந்தியா அந்த வேர்ல்டு த்ரூ மேப் சீரியஸ் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. இதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க இந்த பர்டிகுலர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இதோடைய ஃபீஸ் வந்துட்டு 399 ரூபீஸ். இது லிமிடெட் பீரியட் ஆஃபராக தான் நாங்கள் வந்துட்டு கொடுத்துட்ருக்குறோம். ஸோ வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் கிட்டத்தட்ட ஒரு 10 கொஷின்ஸ் எவ்வரி இயர் வந்துட்டு மேப் பேஸ்டு கொஷின்ஸ் வருது. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்லேயும் இந்தியன் ஜியாகிரஃபி நீங்கள் படிக்கிறப்ப சமச்சர் புக்கில் எல்லா பிளேசஸுடைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் வந்து மேப்பில் ப்ராப்பராக லொக்கேட்
பண்ணி இந்தியன் ஜாகிரஃபி வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் வந்துட்டு நிறைய கொஷின்ஸ் ப்ரிலிம்ஸில் கிராக் பண்ண முடியும். ஏன்னா வந்துட்டு இன்றைக்கி மெயின்ஸில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் அவங்க வந்து நிறையா வேர்ல்டு ஜாகிரஃபி, அதாவது ஓஷன் சலினிட்டி, ஓஷன் கரண்ட்ஸ், இதை பற்றிலாம் கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே நீங்கள் மேப் பேஸ்டு பேசிக் காமன் சென்ஸ் வச்சு ஆன்சர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கும் இந்த கோர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதை பற்றி பேமெண்ட் லிங்க்கும் கொடுத்துருக்குறோம், அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு நம்ம வீடியோவை ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள்.